இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் ஒன்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு கேர்ள், ரெண்டு பசங்க, ரெண்டு பையன், ஒரு பொண்ணு. உங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஆகி ஒரு பையனும் ரெண்டு பொண்ணும் இருக்க மாதிரி சொல்றீங்க, இங்க கேக்குறீங்களா? இங்க 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 எனக்கு செட்டில். பிரதர், நீங்க வந்து ஃப்ரெண்டு, 10 இயர்ஸ் நட்பு, வேற லெவல். உங்க வீட்டு எங்க வீட்டு ஃப்ரெண்டு இல்லை, வேற லெவல் ஃப்ரெண்டு. நீங்க ஒன்னாதான் சரக்கு தம் எல்லாம் ஓகேவா? நீங்க ரெண்டு பேரும் 2 வருஷமா தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவரும் அவரு தான், சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து வெளில போகலாம் மச்சான், கிரிக்கெட் ஆடலாம் மச்சான்னு சண்டே அன்னைக்கு கூப்பிடுறீங்க. நீங்கள் சண்டே அன்னைக்கு நம்ம வெளில போகலாண்டா, தியேட்டருக்கு போகலாண்டா, ஈஸியாக ரைட் போகலாண்டான்னு கூப்பிடுறீங்க. நீங்கள் யாருக்கு யார் கூட போவீங்க? ரெண்டு பேரையும் டேலி பண்ண ட்ரை பண்ணுவேன் ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஒரு போய் சொல்லிட்டு போயிடுவேன், ஃப்ரெண்டு கூட போகாமலாம் இருக்க மாட்டேன். ஒரு மார்னிங் கூட தான் போவீங்க? இல்லை, மார்னிங் வந்து இவங்க கூட லைட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் அப்படியே போய் நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணு. நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோன்னா நாங்கள் போகிற இடத்துக்கு ஃப்ரெண்டை பேசாமல் வர சொல்லிடுவேன், மச்சான் ஒரு ஓரமாக நில்றா, வந்துடுறா சீக்கிரமா அப்படின்னு. மச்சான் நீ புரிஞ்சுக்கல, மச்சான் நீ புரிஞ்சுக்கல, வாய்ப்பில்லை. அப்போல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் மச்சான், இந்த மாதிரி ஆள் கூட போகிறேன் மச்சான், இந்த மாதிரி படத்துக்கு போகிறேன், ஈஸியாக இருக்கு போகிறேன், அதுவும் கார்னர் சீட்டு போகிறேன் மச்சான்னா அவனே புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் புரிஞ்சுப்பல? அது கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பேன், வரமாட்டேன். பட் ஆனாலும் எனக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. என்னோட பிளஸ் மைனஸ் இருக்கீங்க எனக்கு நட்புதான் காதலை சேர்த்தும் வச்சுது, நட்புதான் காதலை பிரிச்சும் வச்சுது. 5 வருஷம் லவ் சார். என் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என் லவ்வர் கூட மச்சான், அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது மச்சான் அந்த பொண்ணு ஒன்னே பார்க்குது போடுறான் மச்சான், பார்க்குது போறோம் பார்க்குதுரா, உன்னை லவ் பண்ணுதுரா, இப்படின்லாம் சொல்லி உசுபேத்தி சண்டையாச்சு. இல்லை, எனக்கு இது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறத விட, சேர்த்து வச்சுதா பிரித்து விட்டதா? பிரித்து விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூட இருந்தாங்க. பட் நான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க சார், செல்லம் சொல்லு செல்லம், செல்லம் நான் இங்கே தான் இருக்கேன், ஹாஸ்டலில் தான் இருக்கேன், நீ என்ன செல்லம் பண்ணுற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, மச்சான் வாடா கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு வரும். என்ன வந்துட்டான் அவன், யார், ராகுல் தானே, அவன் கூட சேராதன்னு வந்துட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மச்சான் இருடா ஒரு நிமிஷம் வரான், மச்சான் நீ வரியா இல்லையா அப்படின்னா, முடிஞ்சு போச்சு. அவர் தான் அங்க நின்றுக்கணும், அவரை நிப்பாட்டி வச்சிருக்காரு.